ஹாய், வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன். நான் உங்கள் சப்ரி. இது எஸ்எம்ஐ சேனல். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் ஆம்புலன்ஸ் பார்த்துருப்பீங்க, பைக் டாக்ஸி பார்த்துருப்பீங்க, இது வந்து பைக் ரெஸ்டாரண்ட். ஆமாங்க, நம்ம தேனியில் சூப்பரான ஒரு பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பைக்லேயே டெய்லி நகர்த்திட்டு டெய்லி வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இதுதாங்க பார்பிக்யூ. பார்பிக்யூங்கிறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அழகான ஒரு இரும்பு பெட்டிக்குள்ளே தங்க போட்டு மேலே இருக்க கம்பிகளில் அந்த சிக்கனை வச்சு வேக வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இது. இப்போ தமிழகத்தில் இந்த தொழில் வந்து சூப்பராக அமோகமாக போயிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம தேனியில் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தந்தூரி மசாலாவில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பைசிஸ் சீசனிங்ஸ் அப்படிலாம் உப்பு காரம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அதை போட்டு அழகாக ஒரு கங்குல அழகாக வேக வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இது மக்களுடைய சப்போர்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் சுயதொழில் செய்யணும்னு ஆரம்பி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழிலை வந்து நீங்கள் செய்யலாம். ஒரு சூப்பரான எதிர்காலம் இருக்குங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தபோது இந்த காட்சிகள்லாம் பார்த்தேன். சரி, உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்போம் அப்படின்னு இதை நான் எடுத்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. சாதாரணமாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய சில்லி பவுடர், பட்டர், அப்புறம் பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஸ், இதுதாங்க இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருள்னே சொல்லலாம். இந்த இதை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி அந்த சிக்கனை கொஞ்சம் திருப்பி விட்டு தோசை திருப்புற மாதிரி திருப்பி அந்த இடிக்கி வச்சுருக்காரு இல்லையா, அதை வச்சு லைட்டாக அப்படி திருப்பி விட்டு அதை வேக வைக்கணும். இது பார்பிக்யூ அப்படிங்கிறதுனால கங்கில் வேகிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா. இப்போ அதை போட்டு உள்ள சீசனிங்ஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் சரிங்களா, அவ்வளோதான். இது சம்மந்தமாக மாஸ்டர் பேசுகிறாரு, நீங்களே கேளுங்க. எல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல பிரியாணி போட்டு செல்ஃபுங்க, அப்புறம் வத்தல் வடகம் எல்லாம் பிடிச்சிருக்கேன். இப்போ ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு தான் பார்பிக்யூ கிச்சன் சரிங்க. உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த பைக்கு இதெல்லாம் வச்சு, அந்த ஐடியா எப்படி வந்தது? இதெல்லாம் பண்ணணுமே அப்படின்னு தோணும்போது புதுசாக ஃப்ரெண்டோட சஜஷன் வச்சு அப்படியே பண்ணுவேன். ஓகே. மக்கள் விரும்புகிறாங்க என்ன? மக்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா தேனியில் வந்து நம்ம தான் இப்போ ஃபஸ்ட் டைம் அந்த பார்பிக்யூ கிச்சன் ரோட்ல வச்சிருக்கீங்க. அதனால சாப்பிட்றவங்க ஃபஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பட்டர் நான் புல்க் அதெல்லாம் கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்குது. ஐடியா அதில் வந்து வெஜ்ஜு தனியாக பண்ணணும், நான்வெஜ் தனியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்குது. மக்கள் சப்போர்ட்டும் நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் புது புது வெரைட்டி எல்லாம் எதிர்பார்க்கலாம் நிறையா. எவ்வளோ நேரம் நான் கடைப்போடு இருப்பீங்க? எத்தனை மணிக்கு வருவீங்க? எத்தனை மணிக்கு? நான் வந்து 2:30 இங்கே வந்துடுவோம். 2:30 4 மணி ஆகிடும். 8:00 வரை இருப்பேன். ஓகே, நான் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓ, வீடியோ எடுத்தால் மட்டும் போதுமா, சாப்பிட்டு பார்க்க வேணாமா? அப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு நாங்கள் ஒரு பிளேட் லாலிபாப் ஆர்டர் பண்ணோம். எங்களுக்கு கொஞ்சம் மயானைஸ் சாஸு, மின்ட் சட்னி, கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. எது பார்த்தது கூட ரொம்ப அழகாக இருந்தது. அதை நம்ம சிம்புவே சாப்பிட்டு பார்த்து சொல்கிறாரு, நீங்களே கேளுங்க. ஓகே ஓகே. லாலிபாப் பண்ணுங்க, மயானைஸ் சாஸ் கொடுத்துறாங்க. என்ன பேர்? கிரீன் சட்னி மின்ட் சட்னி. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பாருங்கள். தேனியில் பீசி பெட்டி அந்த மாஸ்டர் தரமாக பண்ணிக்கிறோம்ல.